திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கு மேலும் சாவின் இருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஓர் இருள் சுழ் பள்ளத்தாக்கு உண்டு அந்த பள்ளத்தாக்கு அனுபவமே கடவுளை அறிய செய்கிறது சிலர் இளமையிலேயே இருள் சுழ் பள்ளத்தாக்கில் சிக்கி கடவுளை கண்டுகொள்கின்றனர் சிலருக்கு அதற்கான காலம் தள்ளி போடப்படுகிறது பழிச்சொல் ஏமாற்றம் இழப்பு நோய் போன்ற பள்ளத்தாக்கு வரும்பொழுது மரணபயம் தனிமை வாட்டும் பொழுது மனிதரால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்படும் நெருக்கடி வரும்பொழுது மனம் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கொள்கிறது கடவுள் ஆபத்து காலத்தில் மட்டும் காட்சி தருபவர் அல்ல எப்பொழுதும் நம்முடனே இருக்கும் அன்புள்ள கடவுள் நம் கண்கள்தான் அவரை கண்டுகொள்வதில்லை நம்மோடு இருக்கும் கடவுளை நாம் உணர்ந்து கொண்டால் எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம் கடவுளை கண்டுகொள்ள விசுவாசம் இருந்தால் போதும் அவர் மீது அன்பு இருந்தால் போதும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் உள்ளம் எதன் மீது நாட்டம் கொண்டுள்ளதோ அதை நோக்கியே அலைகிறது ஜெபம் யெசுவே நீர் என்னோடு இருந்தாலும் உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறேன் உம்மை காணும் அறியும் ஆன்மீக சந்திப்பை தாரும் அமேன்